நாமக்கல் மாவட்டம் வரக்கூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரண்டு மாணவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மாவட்ட கல்வி அலுவலர் அங்கு விசாரணை மேற்கொண்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிருத்விராஜ் வழங்க கேட்கலாம். பிருத்விராஜ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அடுத்துள்ள வரகூரில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் நாவல்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் வாசுகி தம்பதியின் 16 வயது மகன் இந்த பள்ளியில் பயின்று வருகிறார். நேற்று மாலை மற்றொரு மாணவரின் காலனியை மறைத்து வைத்து விளையாடியதாக கூறப்படுகிறது. அப்போது பள்ளியில் இருந்த மாணவர்களுடன் சக மாணவர்கள் ஒருவருக்கொருவர் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் மாணவர்கள் இருவரும் ஒருவரை தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவர் சம்பவ இடத்திலேயே மயக்கமடைந்தார். உடனடியாக அங்கிருந்த ஆசிரியர்கள் அந்த மாணவரை மீட்டு பவித்திரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஆனால் மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து மாணவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்க வைக்கப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்து எருமப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது உயிரிழந்த மாணவரின் வகுப்பறை மற்றும் சக மாணவர்கள் ஆசிரியர்களிடம் வரகூர் அரசு பள்ளியில் மாவட்ட கல்வி அலுவலர் விஜயன் விசாரணை நடத்தி வருகிறார். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.